அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவே தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, சப்போஸ் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் அதாவது வந்து மாடல் டிராயிங் இருக்குது, டேபிள் மேலே சில வந்து மாடல்ஸை வச்சுட்டு நம்ம அதை வந்து வரைகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு சப்போஸ் அதில் ஸ்ட்ரெயிட் போஸ்ட் கிடைச்சது அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற டேபிள் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா, நம்ம வந்து அதையும் கரெக்டாக வரையணும். ஸோ அதுக்காக ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் டேபிளை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டான லைனை ட்ரா பண்ணணும். ஸோ அந்த இந்த மாதிரி கெஜ்ஜிலேருந்து முதல்ல இந்த மாதிரி வந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். என்ன மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இந்த மாதிரி லைனை வந்து ட்ரா பண்ணிடுறோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தோராயமான ஒரு அளவு எடுத்து நம்ம அதை வந்து மூணாக பிரிப்போம். நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கேலில் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். 15 சென்டிமீட்டர் எடுத்து அதை மூணாக பிரித்தோம் அப்படின்னா 5 5 பிரியும். அதாவது வந்து ஒரு 5 சென்டிமீட்டராக வந்து பிரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி இந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம பாதியாக மடிச்சுக்கிறோம். பாதியாக மடித்து இந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுறோம். இந்த பக்கமும் மார்க் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா, அடுத்தது வந்து இந்த ஒரு பார்ட்டை மட்டும் தனியாக நாலாக பிரிச்சுக்கிறோம். நாலாக பிரிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. முதல்ல அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஈஸியாக. இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஃபோர் 3 2 1 அப்படின்னு நான் வந்து நம்பர் கொடுத்துக்குறோம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த இடத்த அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இடத்துக்கு இதே அளவை மறுபடியும் மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா, இது ஒரு மாதிரி 2 ஸ்கொயராக வந்துருச்சுங்களா. அடுத்தது வந்து இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேபிளோட டாப் வியூ, இது தான் டேபிளோட டாப் வியூ. நம்ம இந்த இடத்துல அதை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிளுடைய அகலம் இருக்குது பார்த்திங்களா, அதே ஹைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து அந்த அகலம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக வரும். அப்போது இந்த ஹைட்டை தனியாக இந்த அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து இது வந்து கியூபாக இருக்கிற டேபிள், அதாவது வந்து கட்டமாக இருக்கிற டேபிள், அதை வந்து இந்த மாதிரி அதே அளவு எடுத்து இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். லைன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த லைனும் மெயின், அந்த லைனுக்காக நம்ம எட்ஜிலேருந்து வந்து அளவு எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எட்ஜிலேருந்து அளவு எடுத்து மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதோடைய அளவும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து கியூப் கிடச்சிருது. இப்போ அடுத்தது வந்து இந்த கியூப் கிடச்சதுக்கப்புறம் இந்தலேயே வந்து நம்ம டேபிளை வந்து வரைய போகிறோம். டேபிள் வந்து எப்படி வரைகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு அளவு நம்ம வந்து ஒரு தோராயமான டேபிளுடைய கால் இது, ஓகேங்களா, அதை வந்து நம்ம தோராயமாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஒரே ஒரு அகலத்தை வச்சு தான், அதாவது இதோட சைஸை வச்சு தான் நம்ம இது மொத்த காலையும் வந்து வரைய போகிறோம். இப்போது இதுக்கு இதே சைஸ்னால் இதுக்கும் அதே சைஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறதால இதே சைஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அளவு வந்து வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த சைடு போஸ், இதில் வந்து நம்ம இதோட பாதியாக மடித்து இந்த ரெண்டு பக்கமும் வந்து மார்க் பண்ணிக்கிறோம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லைன்ஸை ஜாயின் பண்ணி பெர்ஸ்பெக்டிவை வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்குறப்ப பாருங்கள், பேப்பரை தாண்டி போயிருக்கு, பேப்பரை தாண்டி போயிருக்குங்களா. இப்போ இதுதான் வந்து நமக்கு பெர்ஸ்பெக்டிவோட பொசிஷன். இந்த பெர்ஸ்பெக்டிவோட பொசிஷனை வச்சு தான் நம்ம இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ண போகிறோம். இப்போ அந்த பாயிண்ட்லேயே எல்லாமே மீட் ஆகிற மாதிரி லைன்ஸை வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த எட்ஜ் லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். அடுத்தது இந்த லைனு, அடுத்தது வந்து இப்போ இந்த மாதிரி போட்டாச்சுங்களா. அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த அளவை வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, இந்த அளவை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடியுது. அடுத்து இதோட அகலத்தை பார்க்குறோம். இதுதான் இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இது தான். அதோடைய அகலத்தை நம்மதோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இதோடைய அகலத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் இது வந்து முன்னாடி இருக்குது, இது வந்து பின்னாடி இருக்கிறதால இதுக்கு வந்து இதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கு வந்து இதோட சைட் வியூ பார்த்திங்கன்னா இதில் பாதி தான் இருக்கும். அந்த பாதி வந்து இதை வந்து அளவெடுத்து இதை பாதியாக வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போது இந்த போஸ்டில் வந்து நமக்கு ஜாயின் ஆகிடுது. சரிங்களா, இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளோட எண்டிங் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம வரைய போகிறோம். சரிங்களா, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மேலே டாப்பில் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு பலகை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து ஒரு ரீஃபர் வரும். இப்போ அதை தான் வரைய போகிறோம். இது வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அளவு வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு பக்கமும் வந்து ஒரே அளவு வர மாதிரி நீங்களே வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் அழிச்சிடணும். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக போட்டிருக்கோம். ஸோ லைன்ஸ் வந்து லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டார்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு பொஸ் இது வந்து ஒரு பலகை ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இதை வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து வரும். அடுத்தது சென்ட்ரல் லைனை, நீங்கள் வந்து சென்டர் வந்து எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு இதில் பாதியாக முடித்து பிரிச்சுக்கோங்க. இதை வந்து பாதியாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். நான் சென்டர் வந்து அப்படியே மார்க் பண்ணுறேன். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒரு டேபிள் வந்து ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம். சரிங்களா, அடுத்தது வந்து இந்த இடத்தெல்லாம் நான் அழிச்சிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு டேபிள் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த டேபிள் வந்து முடிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவை வச்சு நீங்கள் வந்து இந்த டேபிளை வந்து இந்த டேபிளோட ரீஃபரை வந்து நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் வந்து இது எனக்கு கரெக்டாக வரலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் கீழே கமெண்ட்டில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து எப்படி போடுறது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இது பாருங்கள், இந்த ஏரியா வந்து பெருசாக இருக்கும், இந்த ஏரியா வந்து சின்னதாக இருக்கும். இதை வந்து பெர்ஸ்பெக்டிவாக மைண்டில் வச்சுட்டு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்த கிளாஸில் வந்து நம்ம டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவை பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன் வந்து இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கே, இந்த இடத்துல ஏன் இவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் இவ்வளோ அகலமாக இருக்குன்னா நம்மளுடைய ஐ லெவல் தான் வந்து காரணம். நம்ம வியூ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குறப்ப ஃப்ளாட்டாக தான் தெரியும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஃப்ளாட்டாக தெரியும். அதே வந்து நம்ம இப்படி கீழே பார்க்குறோம் அப்படின்றப்போ இது வந்து ரொம்பவே அகலமாக தெரியும். இப்போது இது வந்து என்னை பற்றி இன்னொன்று உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கான வீடியோஸையும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.